அரசியலமைப்பு சட்டப்படி சட்ட தண்டிக்கப்பட்டவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போக வேண்டியவர் பெயிலில் இருக்காரு. அந்த சட்டத்தால் தண்டிக்கப்பட்ட ஒருவரே அரசு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குறாருனா அது எப்படி நியாயமா இருக்கும்? அப்படி பதவி இழந்த ஒருவர் எப்படி அரசு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க முடியும்? கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்னு சொல்றோம். ஒரு வினோதமான ஒரு சம்பவம் நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு நிகழ்ச்சிகளில், மாவட்டத்தில் உள்ள அரசு நிகழ்ச்சிகளில் அரசு திட்ட துவக்க விழா மற்றும் பூமி பூஜை சாலை அமைப்புக்கும் பணிகளை முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மாவட்ட செயலாளருமான திரு செல்வகணபதி அவர்கள் துவக்கி வைத்து வருகிறார்கள். இது குறித்து ஊடகங்கள்லையும் பத்திரிகைகள்லையும் பல செய்திகள் வருது. அவர் இப்போ எந்த அரசு பதவியும் வகிக்கல. ஒரு அரசு நிகழ்ச்சியை துவக்கி வைக்கணும்னா அவர் அரசு ஊழியராக முதல்ல இருக்கணும், அல்லாட்டி அரசு அதிகாரியாக இருக்கணும், இல்லைனா அமைச்சராக இருக்கணும், இல்லைனா சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கணும், அப்படி இல்லைனா உள்ளாட்சி பிரதிநிதியாக இருக்கணும். எந்த பதவியும் வகிக்காத செல்வகணபதி சேலம் மாவட்டத்தில் உள்ள நிறைய பகுதிகளில் சாலை அமைக்கும் பணி, பூமி பூஜை பணி, தார் சாலை அமைக்கும் பணி, அல்லது அரசு கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டும் பணி எல்லாத்தையும் அவர் தான் இப்போ தலைமை தாங்கி செயல்படுத்தி வர்றார். இது அரசு இது முறையற்ற ஒரு நிகழ்ச்சியாக சட்டப்படி இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. செல்வகணபதி எந்த எம்எல்ஏவும் இல்லை, எம்பியாக இல்லை, அவர் எந்த அரசு பதவியிலும் இல்லை, அவர் உள்ளாட்சி பிரதிநிதியாகவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டவர். அவர் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார். சிபிஐ வழக்கு ஒன்றில் அவர் தண்டிக்கப்பட்டு தற்போது அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல் முறையீட்டில் இருக்குது. அதில் அவர் ஜாமீனில் தான் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் அந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை பெற்றால் உடனடியாக ஒரு பதவி போயிடும் அப்படின்னு லில்லி தாமஸ் எதிர் லில்லி தாமஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கு, அந்த வழக்கு மட்டும் இல்லாமல் ஆர்பி ஆக்ட் 83 ஆஃப் ஆர்பி ஆக்ட் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 8(3)-ன்படி அவர் பதவி இழந்துட்டார். அப்படி பதவி இழந்த ஒருவர் எப்படி அரசு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க முடியும்? அவர் எப்படி அரசு திட்டங்களை, அரசு வந்து அரசு நிதியில் செயல்படுத்தப்படுற திட்டங்கள், அந்த திட்டங்களை அவர் எப்படி துவக்கி வைக்க முடியும்? அது உச்சநீதிமன்றம் வகுத்து தந்த விதிமுறைகளுக்கு எதிரானது. இந்த சட்டம்லாம் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, இந்திய அரசியலில் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்னு சொல்கிறோம். அதாவது இந்திய அரசியலில் குற்றவாளிகளுடைய பங்களிப்பு அதிகமாகிட்டே போகுது என அதை குறைக்கிறதுக்காக புதிய புதிய சட்டங்களை நாடாளுமன்றமும் தேர்தல் ஆணையமும் உச்சநீதிமன்றமும் பல்வேறு சட்டங்கள் போடுது. ஆனால் இந்த சட்டங்கள்லாம் எதுக்கு? அந்த சட்டத்தால் தண்டிக்கப்பட்ட ஒருவரே அரசு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிறார்னா அது எப்படி நியாயமாக இருக்கும்? எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதற்கு அனுமதி அளித்த மாவட்ட ஆட்சித்தலைவர், அந்த எந்த அடிப்படை மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசியலமைப்பு சட்டப்படி வர்றாரு, அரசியலமைப்பு சட்டப்படி இயங்குகிற ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர், அவர் எப்படி இதை அனுமதித்தார் அப்படின்னு. அதில் அரசு அதிகாரிகள் வேற கலந்துக்கிறாங்க. இந்த இப்போ கொங்கனாபுரம்னு ஒரு நகராட்சி, அங்கே மட்டும் இல்லாமல் எடப்பாடி நகராட்சி, இடங்கணசலை பேரூர் நகராட்சி, இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இருக்குது. அரசு நிகழ்ச்சிகளை அவர் கலந்துக்கிறார். இங்கே பாருங்கள், கையில் அவர் பீரங்கியும் கையுமா இருக்கிறார். எப்படி அவர் தலைமை தாங்க முடியும்? ஒரு அரசியலமைப்பு சட்டப்படி சட்ட தண்டிக்கப்பட்டவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போக வேண்டியவர் பெயிலில் இருக்கார். அவருடைய தண்டனை தான் நிறுத்தி வச்சிருக்கவர்களுடைய தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படவில்லை, அது உயர்நீதிமன்றத்தில் இன்னும் நிலுவையில் இருக்குது. அப்படிப்பட்டவர் எப்படி அரசு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க முடியும்? இதெல்லாம் அரசு பணம், அவருடைய பணம் இல்லை, அரசு பணம். அரசு பணத்தில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு ரோடு போடுறாங்க, ஒரு அங்கன்வாடி கட்டிடம் திறக்கிறாங்க, அல்லது ஒரு கழிவுநீர் பாதைகள் அமைக்கிறாங்க, இதெல்லாம் அவர் வந்து கையில் ஒரு கடப்பாறையோடு நின்று ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்ருக்கார். இது சட்டப்படி தவறு. அரசின் இந்த அரசு சட்டப்படி இயங்குகிறதா, சட்டத்தின் ஆட்சியின்படி இயங்குகிறதான்னு கேட்டு தான் தலைமைச் செயலாளர்கிட்ட இப்பொழுது மனு கொடுத்துருக்கேன். இந்த மனுவின்படி மாவட்ட ஆட்சித்தலைவரை கூட்டு விளக்கம் கேட்கணும். ஏன்னா அரசு முழுமையாக விடுதலையாகி வரல. இங்கே பாருங்கள், இந்த இது எப்படி அரசு அனுமதிக்குது, இப்படி பண்ண முடியுமா என்று கேட்டுதான் இப்பொழுது நான் தலைமைச் செயலாளர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன். இந்த மனு மீது நடவடிக்கை எடுப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து இப்போ அப்யூஸ் ஆஃப் பவர்ஸ், அப்யூஸ் ஆஃப் ப்ராசஸ் பவர்ஸ்.
அப்படி பண்ண முடியாது. அவர் மாவட்ட செயலாளர்ங்கறதுக்காக அரசு நிகழ்ச்சியில எல்லாம் கலந்துக்க முடியாது. அது சட்டப்படி ஏற்கத்தக்கதல்ல. அவர் ஏதாவது அரசு பதவியில் இருக்கிறவரை பத்தி நாங்க ஒன்னும் குறை சொல்லல. இது பண்ண முடியாது. அவர் பண்ணுவது அரசியலமைப்பு சட்டப்படி தவறு. செக்ஷன் 8(3) ஆஃப் ஆர்பி ஆக்ட் அதுபடி அவர் டிஸ்குவாலிஃபை ஆயிருக்கார். டிஸ்குவாலிஃபை ஆனவர் கெனாட் பி எ பார்ட் ஆஃப் கவர்மெண்ட். அவர் கெனாட் அவர் அப்படி அப்படி அட்டன் பண்ண முடியாது. அவர் தலைமை தாங்கவே முடியாது. நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுங்கிறது கூட நான் விட்டுறேன். ஆனால் அவர் வந்து நிகழ்ச்சி தலைமை தாங்கி பேப்பரில் வந்துச்சுன்னா இதை பார்க்குற பொதுமக்கள் என்ன நினைப்பான்? பொதுமக்கள் ஏதாவது ஏற்றுக்குவாங்களா? இது இது அப்படின்னா அந்த சட்டத்தினுடைய பலன் என்ன? லில்லி தாமஸ் வழக்கினுடைய நிலை என்ன? லோக் பிரகாரி வழக்கினுடைய நிலை என்ன என்று கேட்கிறேன். எனவே இது சட்டப்படி ஏற்கத்தக்கதில்ல. இது மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு தலைமைச் செயலாளர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன். அவர் நடவடிக்கை எடுப்பார். மாவட்ட ஆட்சித்தலைவரை கூட்டி விளக்கம் கேட்பார்.